வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச வர்த்தகத்தில் இந்திய வங்கிகள் நாணயத்தை முக்கிய அங்கமாக மாற்ற வேண்டும் என பிரதமர் மோடி பேட்டி. கடலூர் அருகே ஆற்றில் மூழ்கி 7 பெண்கள் பலியான சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் இரங்கல். உத்தரகாண்ட் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 உயர்வு. நைஜீரியாவில் தேவாலயத்தில் நுழைந்த மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 50 பேர் உயிரிழப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் புதிதாக 4518 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு கடந்த 3 தேதி பாதிப்பு 4000 தாண்டியிருந்தது. மறுநாள் 3962 குறைந்தது. ஆனால் நேற்று 4270 உயர்ந்தது. இந்த நிலையில் இன்று பாதிப்பு நேற்றை விட சற்று அதிகரித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக கேரளாவில் 1544, மகாராஷ்டிராவில் 1494 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் 343, கர்நாடகாவில் 301, ஹரியானாவில் 148, உத்தரப்பிரதேசத்தில் 122, தமிழ்நாட்டில் 107 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. நாட்டில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 4,31,81,335 உயர்ந்தது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 25,000 மேற்பட்டோருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருப்பது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. முந்தைய வாரத்தில் சுமார் 17,300 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு வார பாதிப்பு சுமார் 45% வரை உயர்ந்துள்ளது. மார்ச் 7 முதல் 13 வரையிலான வாரத்தில் பாதிப்பு 25,300 இருந்தது. அதன் பிறகு படிப்படியாக குறைந்து வந்த நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு தற்போது ஒரு வார பாதிப்பு மீண்டும் 25,000 கடந்துள்ளது. தொற்று பாதிப்பிலிருந்து 2779 பேர் குணமாகி வீடு திரும்பினர். இதுவரை குணமடைந்தவர்கள் மொத்த எண்ணிக்கை 4,26,30,852 உயர்ந்தது. தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்கள் எண்ணிக்கை 25,782 உயர்ந்துள்ளது. இது நேற்றை விட 1,730 அதிகமாகும். கொரோனா பாதிப்பால் மேலும் 9 பேர் இறந்துள்ளனர். இதில் கேரளாவில் திருத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்ட 4 மரணங்களும் அடங்கும். இது தவிர உத்தரப்பிரதேசத்தில் 2, மகாராஷ்டிரா, கர்நாடகா, மேற்கு வங்கத்தில் நேற்று தலா 1 இறந்துள்ளனர். மொத்த பலி எண்ணிக்கை 5,24,701 உயர்ந்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று நாடு முழுவதும் மக்களுக்கு 2,57,187 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதுவரை போடப்பட்ட தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 194,12,00,000 கடந்துள்ளது. இதற்கிடையே நேற்று 2,78,059 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. மொத்த பரிசோதனை எண்ணிக்கை 85.29 தாண்டியுள்ளது. கேரளாவில் கடந்த 1 பள்ளிகள் திறக்கப்பட்டது. திருவனந்தபுரத்தை அடுத்த விளிங்கம் பகுதியில் உள்ள தொடக்க பள்ளிக்கு சென்ற சில மாணவர்கள் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டனர். இது சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவர்களின் இரத்த மாதிரியை பரிசோதனைக்கு அனுப்பினர். பரிசோதனை முடிவில் 2 மாணவர்களுக்கு புதிய வகை நோரோ வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மாணவர்கள் இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். கேரளாவில் ஏற்கனவே பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் என நோய்கள் பரவி வந்த நிலையில் இப்போது புதிய வகை நோரோ வைரஸ் பரவி இருப்பது சுகாதாரத்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நோரோ வைரஸ் பாதித்தவர்களுக்கு வாந்தி, மயக்கம், தலைவலி, காய்ச்சல், அடிவயிற்றில் வீக்கம் போன்றவை ஏற்படும். வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு அதிகமானால் நீரிழப்பு ஏற்படும். இதனால் உடல் பலவீனம் அடைந்து நோய் பாதிப்பு அதிகரிக்கும். நோரோ வைரஸ் பாதிப்புக்கு ஆளானவர்களிடம் தொடர்பில் இருப்போருக்கும் இந்த நோய் பரவ வாய்ப்புள்ளது. நோயாளிகளின் வாந்தி,
மற்றும் அவர்களின் உமிழ்நீர் மூலமும் நோய் பரவ வாய்ப்புள்ளது. நோரு வைரஸ் பாதிப்பை தடுக்க சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக சுத்தமான தண்ணீரை நன்றாக காய்ச்சி குடிக்க வேண்டும். கிணறுகள் மற்றும் தொட்டிகளை பிளீச்சிங் பவுடர் மூலம் சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும். பழங்கள் காய்கறிகளை நன்கு கழுவிய பின்பே பயன்படுத்த வேண்டும். கைகளை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கேரளாவில் தற்போது பரவி வரும் புதிய வகை நோரோ வைரஸ் குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது மேலும் 5 மாணவர்களுக்கும் உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் இரத்த மாதிரிகளும் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் முடிவுகள் வந்த பிறகே இவர்களுக்கும் நோரோ வைரஸ் பாதிப்பு உள்ளதா என்பது தெரிய வரும். மத்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தில் சிறப்பு வார கொண்டாட்ட நிகழ்ச்சியை இன்று பிரதமர் மோடி டெல்லி விக்யான் பவனில் தொடங்கி வைத்தார். 11 தேதி வரை நடைபெறும் நிகழ்ச்சியில் கடந்த 8 ஆண்டுகளில் அமைச்சகத்தின் பணிகளை விவரிக்கும் கண்காட்சி இடம்பெற்றது. பார்வை குறைபாடு உள்ளவர்கள் எளிதில் கண்டறியும் வகையில் 1, 2, 5, 10 மற்றும் 20 ரூபாய் நாணயங்களின் சிறப்பு தொகுப்பை வெளியிட்டார். மேலும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் கடனுதவி திட்டங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் ஜன் சமர்த் வலைதளத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கடன் வழங்குவோரையும் பெறுவோரையும் ஒரே தளத்தில் சந்திக்க வைத்து கடன் பெறும் நடவடிக்கையை எளிதாக்க இந்த வலைதளம் உதவும். புதிய சிறப்பு நாணய தொகுப்பு நாட்டின் வளர்ச்சியை நோக்கி உழைக்க மக்களை ஊக்குவிக்கும். ஜன் சமர்த் போர்ட்டல் மூலம் மேலும் பலர் கடன்களை பெற முன் வருவார்கள். சர்வதேச வர்த்தக மற்றும் விநியோக சங்கிலியின் முக்கிய அங்கமாக இந்தியாவின் வங்கிகள் மற்றும் நாணயங்களை மாற்ற வேண்டியது அவசியம். இதில் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல நிதி மற்றும் பெருநிறுவன நிர்வாக நடைமுறைகளை நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும். இந்தியா பல்வேறு நிதி சேர்க்கை தளங்களை உருவாக்கியுள்ளது. அவற்றை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். இந்த நிதி சேர்க்கை தீர்வுகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். கடந்த 8 ஆண்டுகளில் மக்களை மையப்படுத்திய நிர்வாகமும் நல்லாட்சிக்கான தொடர் முயற்சியும் அரசின் தனி சிறப்பம்சம். நிரந்தர குடியிருப்பு, மின்சாரம், எரிவாயு, குடிநீர் மற்றும் இலவச சிகிச்சை ஆகியவை ஏழைகளுக்கு மரியாதையை வழங்கியுள்ளது. ஏழைகள் கண்ணியத்துடன் வாழ வாய்ப்பளித்தது. கடந்த காலங்களில் அரசாங்கத்தை மையமாக கொண்ட நிறுவனத்தின் சுமைகளை நாடு தாங்கியது. ஆனால் இன்று இந்தியா மக்களை மையமாக கொண்ட ஆட்சியின் அணுகுமுறையுடன் முன்னேறி வருகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இலவச ரேஷன் திட்டம் 80 கோடிக்கும் அதிகமான மக்களை பசியின் பயத்தில் இருந்து விடுவித்தது. இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் நிறுவனத்தை எளிதில் திறக்கலாம், எளிதாக உருவாக்கலாம், எளிதாக நடத்தலாம் என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. நாடு செய்துள்ள சீர்திருத்தங்களில் இளைஞர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தவும் அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய நிறுவனங்கள் முன்னேறுவது மட்டுமின்றி புதிய உயரங்களையும் எட்டுவதை உறுதி செய்துள்ளோம். இவ்வாறு அவர் பேசினார். கடலூர் அருகே ஏ குச்சிப்பாளையம் கெடிலம் ஆற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணையில் நீரில் மூழ்கி 7 பெண்கள் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் தமிழகத்தில் கடலூர் அருகே ஆற்றில் உள்ள தடுப்பணையில் மூழ்கி 7 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் நெஞ்சை உழுக்கும் சோகமாகும். இந்த சம்பவம் என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. பலியானவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். மோடி ட்விட்டரில் தமிழில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அது தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் 7 பெண்கள் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்தேன். இந்த துயர் மிகுந்த வேளையில் அவர்களின் குடும்பங்கள் மனசாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் சார்தாம் யாத்திரை தொடங்கி நிலையில் டம்டாவில் இருந்து யமுனோத்ரி நோக்கி 28 பக்தர்களுடன் சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது.
இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. மாநில காவல்துறை மற்றும் மீட்பு குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டனர். பக்தர்கள் உயிரிழந்ததற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். இது மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் இது குறித்து உத்தராகண்ட் முதல்வருடன் பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார். பேருந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி மற்றும் நிவாரண பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விபத்து குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் தாமி தெரிவித்துள்ளார். முன்னதாக உத்தராகண்ட் விபத்து குறித்து வருத்தம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் இழப்பீடு, காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உத்தராகண்ட் விபத்தில் உயிரிழந்த பக்தர்களுக்கு மத்திய பிரதேச அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தராகண்ட் அரசு மற்றும் உள்ளூர் நிர்வாகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் உடல்களை மத்திய பிரதேசத்திற்கு கொண்டு வரவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு 3 நாடுகளுக்கான தமது பயணத்தின் கடைசி கட்டமாக கத்தார் சென்றுள்ளார். நேற்று கத்தார் பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் காலித் பின் அப்துல் அஜீஸ் அல் தானியுடன் வெங்கையா நாயுடு பேச்சு நடத்தினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் கத்தாரின் முதலீடு மார்ச் 2020 5 மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என்று பாராட்டினார். கத்தாரின் சுகாதாரத்துறையில் இந்திய சுகாதார வல்லுநர்கள் ஆற்றிய பங்களிப்பை அவர் நினைவு கூர்ந்தார். இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு அதிக எண்ணிக்கையிலான மருந்துகளை வழங்குகிறது என்றும், பாரம்பரிய மருத்துவத்துறையில் கத்தாருடன் இணைந்து பணியாற்றுவதில் இந்தியாவும் மகிழ்ச்சி அடைவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் எரிவாயு தேவைகளில் 40% கத்தார் பூர்த்தி செய்வதாக குறிப்பிட்ட அவர், எரிசக்தி பாதுகாப்பில் கத்தாரின் பங்கை இந்தியா ஆழமாக மதிக்கிறது என்றார். இதைத் தொடர்ந்து தோஹாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியா கத்தார் ஸ்டார்ட் அப் பாலத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கத்தாருடன் இந்தியா மிகவும் வலுவான பொருளாதார கூட்டணியை கொண்டுள்ளது, மேலும் அது வளமடைந்து வருகிறது என்றார். ரூபாய் நோட்டுகளில் தற்போது மகாத்மா காந்தி படம் மட்டுமே இடம்பெறுவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் முதல் முறையாக மற்ற தேச தலைவர்களின் படங்களையும் ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற செய்வதற்கான பரிசீலனை நடந்து வருகிறது. அதே நேரத்தில் ரூபாய் நோட்டுகளில் வழக்கமான இடத்தில் மகாத்மா காந்தியின் படமும் இருக்கும். மேலும் ரூபாய் நோட்டில் வாட்டர் மார்க் எனப்படும் மறைவாக தெரியும் வகையில் மகாத்மா காந்தியின் படம் கூடுதலாக இடம்பெறுகிறது. இப்போது அந்த இடத்தில் வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஆகியோரின் படங்களை வெளியிட ரிசர்வ் வங்கி பரிசீலனை செய்து வருகிறது. ரிசர்வ் வங்கி மற்றும் நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய பாதுகாப்பு அச்சகம் மற்றும் நாணய வெளியீட்டு அமைப்பு ஆகியவை இணைந்து மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், அப்துல் கலாம் ஆகியோரின் தலா 2 வாட்டர்மார்க் படங்களை டெல்லி IIT பேராசிரியர் திலீப் டி சகானிக்கு அனுப்பியுள்ளது. இவர்தான் வாட்டர்மார்க் படங்களை சிறப்பாக தேர்வு செய்து இறுதி ஒப்புதலுக்கு அரசுக்கு பரிசீலிப்பவர் ஆவார். தற்போது அவருக்கு படங்கள் அனுப்பப்பட்டு இருப்பதன் மூலம் ரவீந்திரநாத் தாகூர், அப்துல் கலாமின் படங்கள் ரூபாய் நோட்டுகளில் இடம்பெறுவது உறுதியாகியுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஓவோ நகரில் செயின்ட் பிரான்சிஸ் கத்தோலிக்க தேவாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த போது திடீரென அங்கு நுழைந்த மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் குறைந்தது 50 கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி ஏந்தியவர்கள் தேவாலய கட்டிடத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் இருந்தவர்களை நோக்கி சுட்டதாக ஓண்டோ மாநில காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்ட மிகப்பெரிய படுகொலை என்று ஓண்டோ மாநில ஆளுநர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடந்த இடத்தையும் காயமடைந்தவர்களையும் அவர் பார்வையிட்டார்.
தாக்குதல் நடத்தியவர்கள் அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர்களது நோக்கம் உடனடியாக தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் இந்த தாக்குதலில் தேவாலய பாதிரியார் மற்றும் திருச்சபையைச் சேர்ந்த பாதிரியார்கள் காயமின்றி உயிர் பிழைத்தனர். தேவாலயத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நைஜீரியா அதிபர் முகமது புகாரி கண்டனம் தெரிவித்தார். இது கொடூரமானது என அவர் குறிப்பிட்டார். வாழ்க்கை இயக்கம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பிரதமர் மோடியுடன் பில்கேட்ஸும் கலந்து கொண்டார். உலக சுற்றுச்சூழல் தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் வாழ்க்கை இயக்கம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் காணொலி மூலம் பிரதமர் மோடியுடன் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸும் கலந்து கொண்டார். வாழ்க்கை இயக்கம் என்ற புது முயற்சியை தொடங்கியதற்கு மோடிக்கு பில்கேட்ஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்த கருத்தரங்கில் பேசிய பில்கேட்ஸ் கூறும்போது, நமது உலகளாவிய காலநிலை இலக்குகளை அடைவதில் இந்தியாவின் தலைமை முக்கியமானது. பசுமை இல்லா வாயுக்களை அகற்ற பொது மற்றும் தனியார் துறைகளின் கூட்டாண்மை உட்பட அனைவருக்கும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பும் தேவை என தெரிவித்தார். பிரதமர் மோடி பேசுகையில், உலகளாவிய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான எந்த ஒரு முயற்சிக்கும் இந்தியா ஆதரவாக நிற்கிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தில் வாழ்க்கை சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறையை உலகளாவிய இயக்கமாக மாற்ற உறுதிமொழி ஏற்போம் என தெரிவித்தார். இருசக்கர வாகனத்தில் சென்றவரை இடித்து தள்ளிவிட்டு காரில் தப்பிய நபர். நடிகர் சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல். வசாயில் காவல்துறை சேவை எண்ணுக்கு வந்த தகவலை தொடர்ந்து கொலை சம்பவ குற்றவாளி கைது. பீட் பகுதியில் மாட்டு இறைச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த 5 பசுமாடுகள் மீட்பு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் சீக்கியர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக உள்ளது. பொற்கோவிலில் மேற்கொள்ளப்பட்ட நீல நட்சத்திர ராணுவ நடவடிக்கையின் 38th நினைவு தினத்தையொட்டி பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1984 பொற்கோவிலுக்குள் பதுங்கியிருந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளை அப்புறப்படுத்த அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இராணுவத்துக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து நீல நட்சத்திர நடவடிக்கை என்ற பெயரில் இராணுவம் பொற்கோவிலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியது. இதில் பயங்கரவாதிகள் மற்றும் பொதுமக்கள் 1000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். பொற்கோவிலில் இராணுவ நடவடிக்கையின் 38th ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பொற்கோவிலில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொற்கோவில் நுழைவு வாயிலில் வாள்களை ஏந்தி முற்றுகையிட்டு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த பாதுகாப்பு படையினர் அவர்களை வெளியேற்றினர். அசம்பாவிதங்களை தடுக்க பொற்கோவிலை சுற்றி கண்காணிப்பு பணியில் சிறிய வகை ட்ரோன்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. டெல்லியில் சாலையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் இருசக்கர வாகனத்தில் முன்னால் சென்றவரை காரில் சென்ற நபர் மோதி செல்லும் வீடியோ வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் கார் மோதியதில் இருசக்கர வாகனம் சரிகிறது. அதில் பயணித்த நபரும் கீழே விழுகிறார். இதனை அவருக்கு பின்னால் வந்த நண்பர் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இது பற்றி பாதிக்கப்பட்ட நபரான ஸ்ரேயான்ஸ் செய்தியாளர்களிடம் கூறும்போது, என்னுடைய நண்பர்கள் 10 குருகிராமிலிருந்து டெல்லி நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தேன். இருசக்கர வாகனத்தில் சென்ற எங்களை நெருங்கியபடி சாலையில் காரில் வந்த நபர் ஓட்டி சென்றார். எனது நண்பரை மிரட்டியதுடன் தகாத வார்த்தைகளால் திட்டினார். இதனால் எனது நண்பர் இருசக்கர வாகனத்தை சற்று மெதுவாக ஓட்டினார். ஆனால் நான் அவர்களை கடந்து முன்னால் சென்று விட்டேன். அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் காரில் வந்த அந்த நபர் விரைவாக ஓட்டி வந்து எனது இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்று விட்டார் என கூறியுள்ளார். இது பற்றி டெல்லி காவல்துறை கூறும்போது, இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களிடம் எழுத்துப்பூர்வ புகார் ஒன்றை அளிக்கும்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம். காரில் வந்த நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். பதேபூர் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்து விசாரணை மேற்கொள்வோம் என கூறியுள்ளனர்.
காஷ்மீரில் இந்துக்கள் பண்டித்துகள் மீதான தாக்குதல்கள் மீண்டும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காஷ்மீரில் இந்துக்கள் பண்டித்துகள் குறிவைத்து தாக்கப்படும் சம்பவம் குறித்து முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஷ்மீர் பண்டித்துகளுக்கு அவர்களின் பள்ளத்தாக்கிற்கு மீண்டும் திரும்புவது கனவாக உள்ளது. ஆனால் அவர்கள் குறிவைத்து கொல்லப்படுகின்றனர். பண்டித்துகளின் வெளியேற்றம் அதிர்ச்சி அளிக்கிறது. பண்டித் சமூகத்திற்கு ஆதரவாக அவர்களுக்கு பின்னால் மகாராஷ்டிரா இருக்கும். காஷ்மீர் பண்டித் தலைவர்களுடன் அரசு தொடர்பில் உள்ளது. அவர்களின் பாதுகாப்புக்கு எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. 1995 சிவசேனா ஆட்சியின் போது மகாராஷ்டிராவில் காஷ்மீர் பண்டித் பிள்ளைகளுக்கு கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீட்டை பால் தாக்கரே உறுதி செய்தது குறிப்பிடத்தக்கது. தேவேந்திர பட்னாவிஸுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படுவது 2வது முறையாகும். மராட்டியத்தில் கட்டுக்குள் இருந்த கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. எனவே மாநில அரசு பொதுமக்கள் கூட்ட நெரிசலான பகுதிகளில் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த தகவலை அவர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். அதில், எனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வீட்டு தனிமையில் உள்ளேன். மருத்துவர்களின் அறிவுரைப்படி மருந்து மற்றும் சிகிச்சை எடுத்துக் கொள்கிறேன். என்னுடன் தொடர்பில் இருந்தவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். தேவேந்திர பட்னாவிஸுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படுவது 2வது முறையாகும். ஏற்கனவே 2020 அக்டோபர் மாதம் அவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து கூடுதல் பாதுகாப்பு வழங்க மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது. மும்பை பாந்த்ராவில் சல்மான் கான் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். சல்மான் கானின் தந்தை சலீம் கான் வழக்கமாக பாந்த்ரா கடற்கரையில் நடைப்பயிற்சி செய்வார். இவரின் பாதுகாப்பிற்கு 2 காவலர்கள் உடன் செல்வார்கள். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை சலீம் கான் நடைப்பயிற்சி மேற்கொண்ட பிறகு அங்குள்ள ஓர் இழுக்கையில் அமரும் போது கடிதம் இருந்துள்ளது. அந்த கடிதத்தில் பாடகர் சித்து மூஸ்வாலா நிலைதான் உங்களுக்கும் ஏற்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மும்பை பாந்த்ரா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சல்மான் கான் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக பஞ்சாபில் உள்ள மான்சா மாவட்டத்தில் பிரபல பாடகர் சித்து மூஸ்வாலா மே 30 காரில் சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சித்து கொலைக்கு காரணமாக உள்ள லாரன்ஸ் பிஸ்னோய் கடந்த 2018 சல்மானுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் பாடகர் சித்து கொலைக்கு பிறகு சல்மான் கானுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது உண்மையிலேயே கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. மத்திய அரசு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக ஆர்வம் காட்டவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலே குற்றம் சாட்டியுள்ளார். காஷ்மீர் விவகாரத்தில் மத்திய அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக சந்திராபூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுப்ரியா சுலே தெரிவித்தார். மேலும் மாநில முன்னாள் அமைச்சர் அனில் தேஷ்முக் விஷயத்தில் மத்திய அரசு 108 முறை நடவடிக்கை எடுத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 7 5 நபர்கள் கொலை செய்யப்பட்ட நிலையில் காஷ்மீர் விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் காட்டி வருவதாக சுப்ரியா சுலே குற்றம் சாட்டியுள்ளார். தேஷ்முக் மீது நடவடிக்கை எடுப்பதில் மத்திய அரசு உலக சாதனை புரிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உல்லாஸ் நகரில் இஸ்லாமியர் உடலடக்கம் செய்யும் இடத்தில் மொபைல் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உல்லாஸ் நகர் கேம்பெயின் 5 கைலாஷ் காலனி பகுதியில் உள்ள இஸ்லாமியர் உடல் அடக்கம் செய்யும் இடத்தில் மொபைல் கோபுரம் அமைப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்தது. அதனைத் தொடர்ந்து கோபுரம் அமைக்க பெரிய பள்ளம் தோடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய இளைஞர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உடனடியாக பணிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மக்கள் சார்பில் மாநகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. IRCTC இணையதளம் அல்லது செயலி மூலமாக ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது ஆதார் இணைக்கப்படாத பயனர் கணக்கு மூலமாக 1 அதிகபட்சமாக 6 டிக்கெட்டுகளும் ஆதார் இணைக்கப்பட்ட பயனர் கணக்கு மூலமாக
12 டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்வதற்கான உச்சவரம்பாக இருந்தது. இந்நிலையில் பயணிகளுக்கு வசதியாக இந்த வரம்பு அதிகரிக்கப்பட இருப்பதாக இந்தியன் ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி ஆதார் இணைக்கப்படாத பயனர் கணக்கு மூலமாக ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக 6 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்வதற்கான வரம்பை 12 ஆகவும், ஆதாருடன் இணைக்கப்பட்ட பயனர் கணக்கு மூலம் ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக 12 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்வதற்கான வரம்பை 24 அதிகரிக்க இந்தியன் ரயில்வே முடிவு செய்துள்ளது. முன்பதிவு செய்யப்படும் டிக்கெட்டில் உள்ள பயணிகளில் ஒருவர் ஆதார் மூலம் சரிபார்க்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நாளசோப்ராவில் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட மருத்துவரை துளுஞ்ச் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நாளசோப்ரா கிழக்கில் ஆர்பி சிங் என்ற பெயரில் இயங்கி வரும் மருத்துவமனையில் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த மருத்துவர் மீது துளுஞ்ச் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட மருத்துவர் வசாய் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட நிலையில் 2 காவல்துறை காவலில் எடுத்து விசாரணை நடத்த நீதிபதி உத்தரவிட்டார். கடவுள் போன்றவர்கள் என்று மதிக்கப்படும் மருத்துவர்கள் பாலியல் குற்றம் செய்தால் உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று சமூக சேவகர் கோரிக்கை வைத்துள்ளார். வசாய் பகுதியில் காவல்துறை சேவை எண் 112 கிடைத்த தகவலை தொடர்ந்து கொலை சம்பவ குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். வசாய் காவல்துறையினருக்கு காவல்துறை சேவை எண் 112 என்ற எண்ணில் தொடர்பு கொண்ட நபர் குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய நபர் குறித்து தகவல் கொடுத்தார். அதன்படி வசாய் பகுதியில் காஞ்சன் குப்தா என்ற பெண் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய அவரது கணவர் நந்தாலால் குப்தா என்பவர் குறித்து தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் சென்ற காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். கல்யாண் பகுதியில் மாநகராட்சி மற்றும் காவல்துறை சார்பில் நேற்று ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்யாண் டோம்பிவிலி மாநகராட்சியினர் மற்றும் காவல்துறையினர் சார்பில் கல்யாண் பகுதியில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காவல்துறை உதவி ஆணையர் சச்சின் குஞ்சால் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே கலந்து கொண்டார். இதில் யோகா, கிரிக்கெட், கால்பந்து, நடன நிகழ்ச்சி, சிறுவர்களின் விளையாட்டுகள் இடம்பெற்றிருந்தது. நிகழ்ச்சியில் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நேற்று நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி சிறுவர் சிறுமியர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்தியாவின் புகழ்பெற்ற பிராட்டிஸ் கல்வி நிறுவனம் நேரடி கல்வி பயிற்சியை தொடங்கியுள்ளது. இந்தியாவின் புகழ்பெற்ற பிராட்டிஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் மும்பையில் நேரடி கல்வி பயிற்சி வகுப்புகளை துவங்கியுள்ளது. இதன் மூலம் 1 முதல் 12 வரையிலான மாணவ மாணவியர் பயன்பெற முடியும். சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. பிராக்டிஸ் கல்வி மையத்தில் பயிற்சி பெற்ற பிரசாந்த் பாட்டியா, அதித்தி பாட்டியா உள்ளிட்டோர் சர்வதேச அளவில் கல்வி சேவையில் பணியாற்றி வருவது இதன் சிறப்பு அம்சமாகும். கல்யாணில் 25% வட்டிக்கு கடன் கொடுத்தது தொடர்பாக 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்துள்ளனர். கல்யாண் மேற்கு பகுதியில் வசித்து வரும் வியாபாரி சுஷாந்த் என்பவர் மண்டாலே என்பவரிடம் கடன் பெற்ற நிலையில் 25% வட்டி வசூலித்து வந்தார். 1,00,000 ரூபாய் கடன் கொடுத்த நிலையில் 9 காலத்தில் கடன் பணம் 375,000 உயர்ந்தது. இந்நிலையில் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக வந்த புகாரின் பேரில் 4 மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முக்கிய நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீட் மாவட்டத்தில் மாட்டு இறைச்சிக்காக 5 பசுக்களை கிடங்கு ஒன்றில் வைத்திருந்த நிலையில் காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்தனர். காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து ஜெவ்ராய் காவல்துறையினர் மோண்டா பகுதியில் உள்ள கிடங்கு ஒன்றில் சோதனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற சோதனை மூலம் 5 பசுமாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கிடங்கு உரிமையாளர் சத்தா குரேஷியை வலைவீசி தேடி வருகின்றனர். காவல்துறை தனிப்படை தலைவர்
பிரபுல் சாப்ளே நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தி வருகிறார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச வர்த்தகத்தில் இந்திய வங்கிகள் நாணயத்தை முக்கிய அங்கமாக மாற்ற வேண்டும் என பிரதமர் மோடி பேட்டி. கடலூர் அருகே ஆற்றில் மூழ்கி 7 பெண்கள் பலியான சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் இரங்கல். உத்தரகாண்ட் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 உயர்வு. நைஜீரியாவில் தேவாலயத்தில் நுழைந்த மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 50 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.